கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, போன தடவை ஈவில் நன் டோர் எஸ்கேப் பார்த்துருப்போம், இந்த தடவை ஈவில் நன் வேன் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்தவுடனே அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்தா வழக்கம் போல் எதுன்னா பார்க்கறது கிடையாது, அப்படியே கூத்துட்டு உள்ளே வந்துடுறது தான். மா அந்த ஈவன் நான் அடியுதுமா, ஏய் போய் சொல்லாதா, நீ தப்பிச்சு ஓடி வந்துட்டு ஈவன் நன் மேடம் ஃபோன் பண்ணாங்க ஒழுங்கா ஸ்கூல் மா அம்மா அது திருப்பியே வந்து அடிக்குமா போ விட்டுருமா நான் பாவம்மா, ஏய் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய்ட்டு இல்லைன்னா நானே அடித்து சாவடிச்சிருவேன் ஓமா அது தொல்லை பண்ணுமா அம்மா என்ன தேவையில்லாமல் தோற்று விடாதம்மா இந்த ஹாஸ்டல் இந்த நரகத்துக்கு அம்மா திருப்பி வருது காப்பாத்தே ஏய் விட்டு போவாதே அம்மேங்கோ முடிச்சிட்டாங்கயா. சரி போன தடவை அடிச்சதுக்கு பழி வாங்கியாச்சு, இந்த தடவை தப்பிச்சு போகணுமே. ஏ ஈவன் கழுவி உன்னை நீ தப்பிச்சு போகாமல் விட மாட்டேன். ஈவன்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த டோரை திறந்துட்டு லாக் பண்ணிட்டு இந்த டோரையும் திறந்துட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் உள்ளே தான் சுத்தமாக வெளியே வராதான் கொஞ்ச நேரத்துக்கு, அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா மாதிரி நம்ம ஹாயாக சுற்றலாம். இப்படி வாங்க நம்ம அது கிட்ட போகக்கூடாது, ஏன்னா அது உள்ளதான் பூஜை பண்ணோம், நம்ம பூஜை கெடுத்துட்டோன்னா அது வந்து சாவடி அடிக்கும். ஐயோ ஆ கெடுத்துட்டானுங்க. வந்துச்சு கேஸ் வந்துச்சு கேஸ், ஈவன் நான் கேட்டு நாய் வந்துச்சு கேஸ். நான் நினைச்சது தப்பாதான் ஆயிடுச்சு, ஈவன் தப்பிச்சு வந்துருச்சு. இவன் மேலதான் போயிருக்கோம், நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள போயிடலாம். இதுக்குள்ள போயிட்டு இங்க ஒரு பொருள் இருக்கா பாக்கணும் இல்லையா, அற்புதம். நம்மளுக்கு எல்லோ கீன்னு ஒன்று தேவை கைஸ், அந்த எல்லோ கீயை மட்டும் எடுத்துட்டாலே போதும். நீங்க போடுவோம் சவுண்டு கேட்டு வரும், ஏன்னா இப்ப நம்ம அப்படியே போனா அது மேலதான் இருக்கணும், ஏன்னா நான் போட்டோவை தள்ளி விட்டு தானே வந்தேன், அந்த போட்டோனால மேலே தேடிட்டு போயிருக்கோம். எப்படா இது இங்க வந்துச்சு சட் எய்வில்ல, ஆனா உனக்கு மனசாட்சியே இல்லைல்ல கொஞ்சம் கூட. ஏங்க இது கீழே இருந்தது நினைச்சு நான் போனா இது உள்ள இருந்து வருதுங்க இந்த கதவை தரணுங்கன்னு, அப்படியே திருட்டு ஆனா இந்த தடவை அது மேலேருந்து தான் வரும்ன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா ஒரு ஈவன் கிட்ட நம்ம ஒரு தடவை அடி வாங்கிட்டேன், அடுத்த தடவையிலேருந்து அது மேலேருந்து தான் வரும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பின்ன கதவுலையும் ஒரு கருணை வச்சு போ வந்துச்சு. எப்படிலாம் தப்பிக்க வேண்டியதா இருக்கு கடைசியில, ரெண்டு லொகேஷன்ல இல்லையா, மூணாவது லொகேஷன் பார்ப்போம். இங்கே இல்லையா, இவன் நான் மேலே வரும் நம்ம கீழே போயிடல, ஏன்னா ஆல்ரெடி தெரியாம ஒரு போட்டோவை தள்ளி விட்டுட்டு இருக்கேன். இதில் வச்சு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
கேஸ் நான் ஈவினில் என்னை சுற்றி வளர்த்து ட்ரோபார் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு ரூட்டு ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் என்னை ஏமாத்துறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு ரூட் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. இந்த ஆணியை கட்டினீங்களா, அப்படியே உள்ளே போனீங்களா, அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல குரோபார் தூக்கி வீசிட்டோம். இப்போ ஈவன் கவிங்க வரும், சீக்கிரமா எனக்கு டைம் ஆகுதுல்ல. வருமா, நீங்க என்ன பண்ணும், திரும்பி பார்க்காம ஓடினே இருக்கணும். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு அப்படி போகலாம், ஓடினீங்கன்னா தப்பிச்சிடலாம். எல்லோ கீக்கான மூணு லொக்கேஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று கிச்சனில் இருக்க ட்ராயர், இன்னொன்று மறந்து போச்சே, அந்த மேலே இருக்க இது கபோர்டு, அதுக்கடுத்து ஈவினோட பாத்ரூமு, நாலாவது ஒரு லொக்கேஷன் இருக்குது, அது லொக்கேஷன் மறந்துட்டேன். எது ஈவினோட பாத்ரூமு, ஐயோ அதோ இதுதான் நினைக்கிறேன். எஸ் கிடச்சிருச்சு, நான் மூணு லொக்கேஷனில் பார்த்துட்டு நாலாவது லொக்கேஷன் சாவி தர்றதில்ல. இப்போ நம்ம கீழே தான் போனோம், ஈவில் நான் எங்கே இருக்குன்னு தெரில. நன்னி இல்லை, பரவாயில்ல. ஃபோன் நம்பர் அங்கே தான் இருந்தது, அதை நோட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதை வச்சும் ஒரு வேலை இருக்குது. ஓகே கைஸ், வர வேண்டிய இடத்துக்கு சரியாக வந்தாச்சு. இவன் அண்ணே எப்படி இவனுக்கு இவ்வளோ மூளை வேலை செய்யுது, கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துச்சானா. இதுவும் அந்த ஃபுட்பாலா பேஸ்கெட் பாலா, பேஸ்கெட் பால் தான் நினைக்கிறேன். அந்த கிரவுண்ட் மாதிரி தான் சுத்த விட வேண்டியதுதான் இதை. வா 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 வா. ஆனால் ஹார்ட் மோட்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்த விட முடியாது, அது நம்மளை விட ஃபாஸ்ட்டாக வரும். அடிச்சு பிடிச்சி ஓடு, 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஈவினிங் டோர் எஸ்கேப்பே 3 நிமிஷம் தான் முடிச்சிருப்போம், இருக்கிறதுல ஈஸியாக தான். அதை முடிச்சுட்டு என்னடா உனக்கு சீனுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெருமை தானே, ஃபஸ்ட் டைம் ஈவினிங் ஆடி டோர் எஸ்கேப் முடிச்சேன்ல. போயிட்டுடாப்பா, வெத்துக்குண்ணே, ஐடு முடிஞ்சுப்போ. எனக்கு இப்போ இன்னொரு கேள்வி வரும் பார்த்தீங்களா, அந்த வேனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் என் உயிர் எடுத்திருக்கோம் ஜஸ்ட், ஆனால் அது நான் போயிச்சு போகுது. கைஸ் நான் அந்த கேள்வி வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் வீடியோ ஆன் பண்ணதே மறந்துட்டு சுற்றினுங்கிறேன், வேன் வருது. இந்த கேள்வியை நோட் பண்ணிப்போம், அது போய் தூங்குவோம், அப்போ தான் நம்மளுக்கு வேலை ஆகும். சீக்கிரம் போய் தூங்கு, கமான். அது தூங்குற வரைக்கும் தான் நம்மளுக்கு வேலை ஆகும், அது தூங்கினாதான் தூங்க மாட்டேங்குதே. தூங்க ஸ்டார்ட் பண்ணு, தூங்கிடுச்சு கைஸ்.
ஈவன் மட்டும் வரவே கூடாது, வந்துச்சுன்னா டேஞ்சர் நம்மளுக்கு தான். இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இதை திறந்து பெயிண்ட் மட்டும் கொட்டிட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும். இப்ப நீ என்ன பண்ணுது, இது பண்ணுதா, சீக்கிரம் வெயி. நம்ம அந்த ஈவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டோம், ஸோ அதனால் அது என்ன பண்ணுனா எடுத்து எடுத்து வைக்கும், அந்த பாக்ஸை காலி பண்ணிடும். இப்போ நம்ம போய் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தோன்னா அதுக்கு தெரியாது. இப்போ தான் போய் தூங்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னுமா துணி எடுக்குது, சீக்கிரம் போ. என்னங்க இது, சுத்த உண்டுங்குது. தூங்கிச்சு. ஈவன் வரத்துக்குள்ள இதுல ஏறி உட்காந்துப்போம். அவ்வளோதாங்க, இதோட டோர் எஸ்கே முடிஞ்சிச்சு, சி வேன் எஸ்கே முடிஞ்சிச்சு. சாரி, ஒரு ஞாபகத்தில் சொல்கிறேன், பார்க்க கீக்க போகுது. ஆமாங்க ஐஸ், இதோட டோர் சி வேன் எஸ்கே முடிஞ்சிருச்சு, நம்ம கஷ்டப்பட்டு எஸ்கேப்பும் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, எப்படி ஈவன், ஆனால் நான் எதிர்பார்க்கலை ஈவன் அந்த சைட்லேருந்து வரும்னு, அது உள்ளே இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலை. சரி ஓகே, விடுங்க, நம்ம ஈவன் கேம் முடிச்சிட்டோம். அடுத்து ஈவன் மாஸ் பீஸ் கலெக்ஷன் தான் ஈவன் மாஸ் பீஸ் கலெக்ஷன் ஒரு ஒரு வீடியோவை போடுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, டாடா, பை பை.